So hi, hello and welcome back to our channel, Makkal. So this is BadmintonLover and now I'm Harun. And in this video, what are you going to talk about? There are many people who are coming to the feather shuttle. You can update the update of the shuttle. And that's why there are many updates in the market. If you look at the shuttles, LEELIN already knows LEELIN. So LEELIN is a much durable shuttle. And that's why flight-wise, quality-wise, LEELIN is a good shuttle. And that's why நமக்கு இப்போ வந்திருக்க புது பிராண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் குவாலிட்டியோட LEELIN. ஸோ இந்த ஷட்டில் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து இந்தியாவில் இம்போர்ட்டே பண்ணுறாங்க. ஸோ LEELIN ஷட்டிலை பற்றி இப்போ பெருசாக சொல்லணும் அப்படின்னா இதோட ஆரிஜின் வந்து சைனா தான். அண்ட் இந்த ஷட்டிலில் இப்போதைக்கு இந்தியா மார்க்கெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு மாடல் மட்டும்தான். ஸோ இந்த ரெண்டு மாடல் எதுக்கு எது கம்பேரிட்டிவாக இருக்கும், அண்ட் இந்த ரெண்டு மாடல் நம்ம யார் யார் யூஸ் பண்ணலாம், அண்ட் இதோட டியூரபிலிட்டி என்ன, அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏ டு சைட் பேட்மின் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எது வாங்க நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ மக்கள்ஸ், LEELIN அப்படிங்கிற பேர்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த LEELIN அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் பேட்மிண்டன் லெஜெண்ட்ஸான லீ சாங்வி அண்ட் லிண்டன் அவங்க ரெண்டு பேர்த்தோட பேரையும் கம்பைன் பண்ணி தான் இந்த LEELIN அப்படிங்கிற பிராண்டோட பேரே இருக்குது. ஸோ இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இதே ரிசல்ட்டாக காட்டும். ஸோ லீ சாங்விக்கு லீ அண்ட் லிண்டனுக்கான லின். ஸோ இந்த LEELIN ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃப்ரம் சைனா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே மேட் ஃப்ரம் சைனா. அண்ட் இதோட இந்த அதாவது இப்போ நான் கையில் வச்சிருக்க ஷட்டிலோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா LEELIN 80. ஸோ இந்த 80 ஷட்டில் வந்து எதுக்கு கம்பேரிட்டிவாக நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஏசிபி டிஆர் சாம்ப் அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து LEELIN 80 அப்படிங்கிற இந்த ஷட்டில். ஸோ LEELIN 80 வந்து உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி சேம் அந்த ஏசிபி டிஆர் அந்த ரேட்டில் தான் இருக்கும். அண்ட் இந்த ஷட்டில்ஸ் வந்து நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கூஸ் ஃபெதரில் தான் செய்யப்படும். அந்த அதாவது இப்போ ஷட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா டக் ஃபெதர், கூஸ் ஃபெதர் அந்த மாதிரி வந்து ஃபெதர் வைஸ் வந்து குவாலிட்டியை பிரிப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த கூஸ் ஃபெதர் தான். ஸோ கூஸ் ஃபெதர் வந்து கொஞ்சம் கூட ஹெவியாக இருக்கும் அண்ட் டியூரபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஆல்ரெடி LEELIN ஷட்டில்ஸ் யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கூஸ் ஃபெதரோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து LEELIN 80. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏசிபிடிஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். அண்ட் ஏசிபிடிஆர் மட்டும் இல்லை LEELIN சாம்ப் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஷட்டில்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கக்கூடியது இந்த LEELIN LEELIN 80. ஸோ மக்கள்ஸ் இப்போ வந்து இந்த ஷட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ LEELIN 80. ஸோ LEELIN 80 விளாண்டு இதோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ விளையாடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏசிபி டிஆர் மாதிரி தான் இருக்கும்னு ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போது நம்ம ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், வாங்க விளாண்டு பார்ப்போம். ஸோ மக்கள்ஸ் இப்போ நம்ம LEELIN 80 விளாண்டு பார்த்தோம். ஸோ இதோட ஃபீல் அண்ட் இதோட கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் நம்ம LEELIN சாம்ப் அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி லைக் இந்த ஏசிபிடிஆரோட ஒரு 80% மேட்ச் பண்ணலாம். ஸோ நம்ம ஓப்பனாக வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணணும் இந்த வீடியோவில். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் சாம்ப் இருக்கு இல்லையா, ஸோ சாம்புக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த ஷட்டில் இருக்குது. அண்ட் ஏசிபிடிஆர் அளவுக்கு இல்லைனாலும் அதோட மேட்சிங் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து ஏசிபிடிஆரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோட டியூரபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சாம்போட டியூரபிலிட்டி சேம் அப்படியே இருக்கும். அண்ட் ஃப்ளைட் வைஸ் பார்க்கும்போது சேம் சாம்போட ஃப்ளைஸ் அந்த ஒரு 77 சொல்லுவாங்க ஸ்பீடு. ஸோ அந்த ஸ்பீடில் தான் இந்த ஷட்டில் இருக்கும். வேணா பிரேக் பண்ணி அடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட்
இம்பார்ட்டன்ட் திங் நான் சொல்ல வர விஷயத்தில் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த லீலின் ஷட்டில் வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கனால பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆஃபர் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், ஸோ வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் ஃபஸ்ட்டே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சேம் 1000 ரூபா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஷட்டில் தான் இந்த LL80. ஓகே, ஸோ மக்கள்ஸ் லீலினோட செகண்ட் மாடல், ஸோ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஷட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலின் LL90. ஸோ லீலினோட 90 மாடல் ஷட்டில். ஸோ இந்த ஷட்டில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து நம்ம எல்லாத்துக்குமே லிங்மையோட M70 ஷட்டில் டியூப் தெரிஞ்சிருக்கும் அண்ட் அதோட குவாலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ சேம் டியூரபிலிட்டி ஆஸ் M70 மாடல் யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதோட சேம் குவாலிட்டி சேம் ஷட்டில் தான் இந்த LL90 அப்படிங்கிற ஷட்டில். ஸோ இதோட டியூரபிலிட்டி நான் சொல்லி தான் தெரியணுன்ட்டு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு கேம் நாங்கள் தாங்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டியூரபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஷட்டில் தான் இது. ஸோ LL90 வந்து நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி எது கூட கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சிம்லராக சொல்கிற போகணும்னா M70 ஷட்டில் கூட கம்பேர் பண்ணலாம். அண்ட் AS2 இருக்கு இல்லையா, யானெக்ஸில் வந்து AS2 இருக்கும். பட் அந்தளவுக்கு இல்லைனாலும் ஒரு 70-75% வந்து AS2 மேட்ச் பண்ணும் அப்படிங்கிறல சந்தேகமே கிடையாது. அண்ட் LL90 பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே சேம், நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கலாம், கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் அதில் படிச்சும் பார்க்கலாம். M70 எப்படி இருக்கோ சேம் அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் வந்து LL90க்கும் இருக்கும் அப்படிங்கிறல சந்தேகமே இல்லை. ஸோ கம்பேரிசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், AS2 ஒரு 75% 80% மேட்ச் இருக்கும். அண்ட் அதே மாதிரி M70 100% மேட்ச் இதில் இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஷட்டில் நம்ம ஓப்பன் பண்ணி விளாண்டு ரிவீல் பண்ணுவோம், வாங்க. ஸோ மக்கள்ஸ் இப்போ நம்ம ரெண்டு ஷட்டிலுமே விளாண்டு பார்த்துட்டோம், லீலினோட LL80 அண்ட் LL90 இந்த ரெண்டு ஷட்டிலுமே நம்ம இப்போ விளாண்டு ரிவீல் பண்ணியும் பார்த்துட்டோம். ஸோ ரிவ்யூ வைஸ் நான் இப்போ விளாண்டதில் பார்த்திங்க அப்படின்னா LL80 இஸ் மோஸ்ட் ப்ராபலி சிமிலர் டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்புக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ACBTR-க்கு ஒரு 75% to 80% வந்து ஈக்குவலண்ட்டாக சொல்லலாம். பட் டியூரபிலிட்டி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா LL90 இஸ் மச் டியூரபிள். அண்ட் இதோட ஃபெதரும் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளைட் சாரி ஃபெதர் இல்லை ஃப்ளைட் ஸோ ஃப்ளைட்டும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட AS2 ஃப்ளைட் மாதிரியே சேம் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம வந்து LL90 வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா M70 கூட நம்ம கம்பேர் பண்ணோம். ஸோ M70 விளாண்டா எல்லா பிளேயர்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கலாம் அதோட ஃப்ளைட் எப்படி இருக்கும், டியூரபிலிட்டி எப்படி இருக்கும் தெரிஞ்சிக்கலாம். பட் அதை விடவே இது பார்த்திங்க அப்படின்னா டியூரபிலிட்டி வைஸும் சரி ஃப்ளைட் வைஸும் சரி பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி 100% லைக் M70 அண்ட் ஒரு 75-80% லைக் AS2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஷட்டில்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பேட்மிண்டன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்க நினச்சாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்க லிங்கை கிளிக் பண்ணி A to Z ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஷட்டில்ஸ் பற்றி இனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அண்ட் ப்ரைஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. ஸோ ப்ரைஸ் நான் ஆப்வியஸாக சொன்ன மாதிரி இனிமேல் இதோட பேஸ் ப்ரைஸ் வந்து செட் பண்ணலை. பட் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்புக்கு என்ன ப்ரைஸோ இல்லைனா ACBTR-க்கு என்ன ப்ரைஸோ அது LL80 ப்ரைஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி AS2 M70 ப்ரைஸ் என்னவாக இருக்கும். ஸோ அந்த M70 கம்மியான ப்ரைஸில் தான் LL90 இருக்கும். அண்ட் ACBTR-ஓட கம்மியான ரேட்டில் தான் லீனிங் சாம்போட ரேட் கிட்ட தான் உங்களுக்கு LL80 ப்ரைஸும் இருக்கும். ஸோ ப்ரைஸ் இனி செட் பண்ணலை. ஸோ சாரி ஃபார் தட். ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு செட் பண்ணதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கான ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே செய்யப்படும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே.
திஸ் இஸ் பேட்மிண்டன் லவர் அண்ட் நான் உங்கள் ஹருண்.